ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா பப்ஜி நியூ ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் வந்திருந்தது. அந்த நியூ அப்டேட்டை பப்ஜி நியூ ஸ்டேட் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பப்ஜி நியூ ஸ்டேட் ப்ளே பண்ணி இப்போ அப்டேட் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னா உங்களோட பப்ஜி நியூ ஸ்டேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கேமோட மெயில் பாக்ஸை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக எமோட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எமோட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே நல்ல ஒரு மியூசிக்கு நல்ல ஒரு எமோட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் எமோட்டு, இது ரொமான்டிக்னு சொல்கிற விட இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் உங்களுக்கு தெரியும், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட எமோட்டுண்டு. இப்போ பப்ஜி பிஜிஎம்ஏ ப்ளே பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்க இந்த எமோட். இது பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டு பப்ஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பியில் கொடுத்துருந்தவங்க பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ தான், ஃப்ரீயாக நாங்கள் கலெக்ட் பண்ணலாம், ஆர்பி போடாதவங்கள கூட கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் கொடுக்கல. இந்த எமோட் பார்த்தீங்கன்னா கேம் ஃபோர் ஃபீஸ், அதாவது பப்ஜி சைனீஸ் ஃபீஸ்ன்ற இருக்குது. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பப்ஜி பிஜிஎம்ஏக்கு பார்த்தீங்கன்னா அந்த எமோட் மட்டும்தான் கொடுத்தவங்க, மியூசிக் கொடுக்கல. ஆனால் பப்ஜி நியூஸ் பார்த்தீங்கன்னா எமோட்டும் கொடுத்து அதோட மியூசிக்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நல்ல மியூசிக் தான். இப்போ நாங்கள் மோஸ்ட்லி நான் டியூட்டி பிறகு இந்த எமௌண்ட் பார்க்கல, அதுக்கு என்ன மியூசிக் இருக்குமோ, அதாவது கேம் ஃபோர் ஃபீஸில் என்ன மியூசிக் கொடுத்துருக்காங்களோ அதே மியூசிக் தான் இந்த கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நல்ல ஒரு மியூசிக், நல்ல ஒரு எமௌண்ட்டு, நல்ல ரொமான்டிக்கான எமௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இல்லைன்னு கலெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி அதுக்கு முன்னே கலெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? என்னோடய ஏப்ரல் 30ஆம் தேதி பிறகு உங்களால் அந்த எமௌண்ட்டை கலெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னே உங்களோட கேம் ஓப்பன் பண்ணி மறக்காமல் கலெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா இது ஒரு நல்ல ஒரு எமோட்டு, அதனால் மிஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணால் போய் இந்த மெட்டாக்கள் இந்த எமோட் யூஸ் பண்ணிக்கல, நீங்கள் கவலைப்படுவீங்க. இப்போ இந்த எமோட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டில் இது இந்த போஸ்ட் விடியவே மார்னிங் போட்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா, நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னட்ட மொபைல், அதாவது கேம் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா இல்லை, என்னுடைய ஃபாதர்கிட்ட மொபைலில் தான் கேமே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வெளியிட போட்டார், இப்போ என்னுடைய மொபைலில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கேம் ஓப்பன் பண்ணி காட்டையில் பேந்து நான் உங்களுக்கு மண்டா ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மியூசிக்கை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த எமோட்டான மியூசிக் கேட்டிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நல்லா இருந்த அந்த மியூசிக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான மணக்காக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எமோட்டும் உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் யாராவது அந்த எமோட்டை நீங்கள் போய் கலெக்ட் பண்ணலாம், கலெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குனிஷன் உங்களுக்கு தெரியப்படுத்தினா இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஆகுங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் அதோட ஃபினிஷ் பண்ண போகிறேன். மற்றமொழி வீடியோ ஒன்று உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.